அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் கோழி சென்டிமெண்ட்ஸ் என்ன கோழி சென்டிமெண்ட் நம்ம விவேக் சார் சொல்கிற மாதிரி ஏன் படத்தில் கோழி சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் போன படத்தில் கோழியை பிடிச்ச இந்த படத்துலேயும் கோழியை பிடிக்கிற அப்போ அதே கோழியா அதே கோழி எப்படியும் வரும் போன படத்தில் கோழியை பிடிச்சா இந்த படத்தில் அதோட அப்படின்னு சென்சார் சென்சார்கள் போயிடுவாங்க ஸோ இந்த கோழி சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் சில பிரபலமான இயக்குனர்கள் வந்து அவங்களுடைய படத்தில் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக வச்சுருந்தாங்க ஒரு சில படங்களில் வேணால் மிஸ்ஸாகிடலாம் பட் மேக்ஸிமம் படத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுருவாங்க அப்படியான சில படங்கள் தான் சும்மா ஒரு ஜாலிக்கு பார்க்குறோம் நம்ம பிரம்மாண்ட இயக்கினோம் சங்கர் அவருடைய கோழி சென்டிமெண்ட் பெயிண்ட் அடிச்சு விட்டுறது பெயிண்ட் அடிச்சு விட்டனா எதுக்கு அடிப்பார் எது கிடைச்சாலும் பெயிண்ட் அடிப்பார் ரோட்டுக்கு பெயிண்ட் அடிப்பார் கார் பஸ்ஸுக்கு அடிப்பார் மேயர் வாத்துக்கு பெயிண்ட் அடிப்பார் அட எதுவுமே கிடைக்கலன்னா ஆளுங்களை நிப்பாட்டி வச்சு மூஞ்சியில் தொப்பையிலலாம் பெயிண்ட் அடிச்சு விட்ருவாரு இதைத்தான் தான் அவர் 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 வேறு நம்ம காதில் சுற்றிட்டு இருந்தார் இப்போ வந்து டூ கே கிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எது இது பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா வராரு கதரோட போகிறார் பாட்டில் வந்து கமல் சார் வந்து இந்த மாதிரி அந்த பாட்டில் வந்து நீங்கள் வந்து சும்மா பெயிண்ட் அடிச்சு விட்டாருன்னு பார்க்கக்கூடாது அத்தனை பேர் வந்து தங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ரூம் செலவு பாத்ரூம் செலவு சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சும்மா கிடையாது அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நம்ம பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணிக்கிறோம் மற்றபடி காட்சியில் எதுவும் பிரம்மாண்டலாம் இருக்காது சரிங்களா இதை வந்து அவர் வந்து பல வருஷமாக செஞ்சிட்ருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மணிரத்னத்துக்கு என்னென்னாக்கா ஒரு கல்யாண சீனை வந்து சிறப்பாக எடுத்துடணும் அப்படின்னு ஒரு தீராத ஆசை ஆனால் அவர் எடுத்துக்கிற கதை பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எதிரான கதையை எடுத்துக்குவார் ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோயின் அப்படி இல்லையா வீட்டோட வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணி நினைக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸு இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பார் ஆனால் கல்யாண சீன் மட்டும் தவறாமல் வேணும் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முறைப்படி கல்யாணம்னு ஒன்று வச்ச சீன் பார்த்திங்கன்னா ரோஜா அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து எந்த பாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு முறையான கல்யாணமே இருக்காது ஆனால் ஒரு கல்யாணம் சீன வச்சுருவார் இப்போ பம்பாயில் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு முறையான கல்யாணம் இருக்காது அப்புறம் என்ன பண்ணுறாரு கல்லா கண்ணாள் பாட்டு போட்டுக்கிறார் அடுத்தது அலைப்பாய்தே அலைப்பாய்தையில் கல்யாணத்துக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறப்போ அவங்க மீட் பண்ணுறதே கல்யாணத்தில் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு கார்டி வழி இடை கார்த்தி அது கார்த்தி என்ன பண்ணுவார்னா கல்யாணத்துக்கு போகிறதே மறந்துட்டு அவர் பாட்டு வேறு வேலை போயிடுவார் அப்படி ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணிட்டார் ஆனாலும் கல்யாணம் செய்து வைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் கார்த்திக் ஒரு அண்ணன் அவரோட கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சீனை டெவலப் பண்ணிட்டார் இருக்கவே இருக்கார் வைரமுத்து கூட்டு பாட்டு எழுதுக்கணுன்னு சாரட்டு வண்டியிலே சீரட்டு ஒளியிலேனு நான் என் எது என் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு கதையை விட்டுவார் இது வந்து மனிதத்தில் வந்து தவறாமல் செஞ்சிட்டார் ஒருவேளை ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள அதாவது இந்த மாதிரிலாம் கல்யாணத்துக்கு எதிரான தாட் இல்லாத ஒரு படமாக யோசித்தார் அப்படின்னா ஒரு வேலை ஒரு முறைப்படி ஃபுல்லாக எடுப்பார்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த மாதிரி பெட்டு விட்டு அப்பப்போ கல்யாணம் சீனை எடுத்துறாரு சொல்ல போனால் ஓகே ஓகே படம் சுத்தமாக கல்யாணமாக வேணாம் லிவிங் டுகெதர்னு சொல்லப்படுறாரு அதில் கூட ஹீரோ ஹீரோயின் வந்து எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஷன் மீட் பண்ணுவாங்க அடுத்த சீன் எங்கள் மீட் பண்ணுவாங்கன்னா ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுவாங்க ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் நடக்கும் அதில் தான் அவங்க மீட் பண்ணுவாங்க அதனால் மணிரத்னா வந்து இந்த கிலீஷேவை தவறாமல் வச்சிருவார் அடுத்தது பார்த்திங்கன்னா சுந்தர் சி அவரும் கல்யாணம் வீட்டிலே வச்சுருவார் கல்யாணத்து வீட்டுக்குள்ளே போயிடுவார் அவர் அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த சைடு புடவைய எடுத்து மடிச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பாங்க அதில் ஒரு சைடு காமெடியன் சீன் சரி போய்ட்டுருப்பாங்க ஒரு சைடு ஹீரோ சரி போய்ட்டு இருப்பார் வில்லன் வந்து காமெடியனையும் ஹீரோவையும் அடிக்கிறதுக்கு இருப்பார் எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ள நடக்கும் எல்லாமே கல்யாணத்தில் இருப்பாங்க கல்யாண வேலையும் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவருடைய கான்செப்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கல்யாணத்துலேருந்து இப்போ பேய்க்கு வந்துட்டார் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாஷ் பேக் மனோஜ் மனோஜ்குமார் ஒரு டேரக்டர் சாமுண்டி ராஜ்யம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் எடுத்தார் அவருடைய படங்கள்லாம் ஒரு சீன் ஒன்று வரும் அது என்னன்னாக்கா ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேரக்டர் ஒருத்தன் அவன் தான் அந்த ஊரில் வில்லனை எதிர்ப்பான் அவன் வந்து சாகடிக்கப்பட்டுருவான் வில்லனால் ஆனால் அது மட்டும் மேட்டர் இல்லை அந்த ஹீரோவுடைய அந்த முன்னாள் சப்ஷூட்ருக்க பார்த்திங்களா அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும் அது கன்சியூவாக இருக்கும் அது வயிற்றில் குத்தி கொள்வாங்க பலர் பார்க்க இது வந்து ஒரு படத்தில் எல்லாத்துலேயும் வைப்பார் இந்த சீனை தவறாமல் வச்சுருவார் ஒன்று ரெண்டு படம்னாலும் மிஸ் ஆகலாம் பட் எல்லா படத்துலையும் இந்த சீன் கண்டிப்பாக இருக்கும் அதில் அவருக்கு என்ன இதுன்னு தெரில அதே மாதிரி நம்ம ஆர் உதயகுமார் அவர் என்ன பண்ணுவார்னா மாட்டு வண்டி தேர் வண்டி இல்லைன்னா வில்லு வண்டி ஏதோ ஒரு வண்டியை கொண்டு வந்து வச்சுருவார் அந்த வண்டிக்கு ஃபுல்லாக மாலை கட்டி விட்டு ஒரு பாட்டு எடுத்துடுவார் இதுதான் அவருடைய சென்டிமெண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பாலசந்தர் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸ் அது நிறையா இருக்கும் ஹீரோயின் வந்து அரிசி படைச்சிக்கிட்டே பேசுவாங்க இல்லைன்னா காய்கறி கட் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க அந்த மாதிரி சீன்ஸ் கிளேஷியாக வைப்பார் ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸை கண்டிப்பாக வைப்பார் அது யார் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நல்லவனா ஒரு ஹீரோ அந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணுவார் இதுதான் அவருடைய கேரக்டர் அவர் வந்து படம்பூரம் வந்துகிட்டே இருப்பார் அவருக்கு வேறு எந்த ரோலும் இருக்காது அவரோட வேலை என்னென்னா ஹீரோயின் லவ் பண்ணுறது இப்போ வறுமை நிலைசை படுத்திட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதாப் போத்தன் அவர் வந்து ஸ்ரீதேவி சைடு லவ் பண்ணுவார் அப் மாதிரி சிந்து பேர்லையும் பிரதாப் போத்தன் வருவார் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கி கல்கி படத்தில் ரஹ்மான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை ரொம்ப உரிய உரிய லவ் பண்ணுவார் பட் ஹீரோயின் என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ள நான் பிரகாஷ் ராஜ்கிட்ட போய் பழகி குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து கீதா கிட்ட விடுவோம் அது கீதாவுக்கு குழந்தை இல்லை அதான் பிரச்சனை அதுக்கு ரகுமான் கிட்டே இது பண்ணி கூட ஒரு குழந்தைக்கிட்ட போய் கீதார் கொடுக்கலாம் அது ஏன் பிரகாஷ் ராஜ் மூலமாக தான் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது பட் ரகுமான் ரொம்ப நல்லவர் அதனால் இப்படி தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சுருப்பார் அது வந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் இந்த மாதிரி ஹீரோயின் மேலே ரொம்ப உயிராக இருக்கிற ஒரு கேரக்டரை தவறாம வச்சுருவாரு அதே மாதிரி வில்லன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆடனரி ஒரு வில்லனை வச்சுருப்பாரு நல்லவங்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரா நல்லவன ஒரு கேரக்டர் வச்சுருப்பார் அதை பற்றி பேசணும் நிறைய பேசலாம் பட் பாலச்சந்தர் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தார் ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய சென்டிமெண்டாக சீன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த டேரக்டர் படத்தில் இந்தந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்